வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் சிட்டீஸ். இன்னைக்கு மீப்போட குறும்புத்தனத்தால இந்த அணிலுக்கு என்ன நடந்தது அப்படின்றதையும், மீக்குவும் அணிலும் எப்படி நண்பர்களானாங்க அப்படின்றதையும் இந்த ஸ்டோரி மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீக்கு ரொம்ப குறும்புக்கார பையனா இருந்தான். அவனோட குறும்புத்தனம் மற்றவங்களுக்கு எப்பவும் தொந்தரவாக தான் இருந்தது. எப்போ பார்த்தாலும் குட்டையில் குதிச்சு நீரை அடுத்தவங்க மேலே பட வைப்பது, தன் நண்பர்களை பயமுறுத்துவது, இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகளை அவன் தன் நண்பர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனோட குணத்தால் அவங்க அம்மா ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் மீக்கு ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகணும்னு சொன்னான். அவங்க அம்மாவும் அவனை பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்கே போன உடனே வழக்கம் போல அவனோட குறும்புத்தனத்தை பண்ண ஆரம்பித்தான். அப்படி இருக்கும்போது அவன் அங்கே ஒரு அணில பார்த்தான். அதை பார்த்த உடனே அவனோட குறும்புத்தனம் இன்னும் அதிகமாயிருச்சு. அதை துரத்துக்கிட்டே அவன் ஓட ஆரம்பித்தான். அணிலும் மீக்குவை பார்த்து ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிச்சுது. அப்படி ஓடும்போது அது ஒரு மரத்தில் ஏற ஆரம்பிச்சுது. அப்படி ஏறும்போது மரத்திலிருந்து கீழே விழுந்துடுச்சு இந்த அணில். கீழே விழுகும்போது பக்கத்தில் இருந்த கல் மேலே அந்த அணில் விழுந்துருச்சு. அதனால அதுக்கு உடனே அடிபட்டுருச்சு. இதை பார்த்த மீக்கு ரொம்பவே பயந்துட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து அவங்க அம்மா வேற அவனை கூப்பிட்டாங்க. மீக்கு ரொம்ப நேரமாக விளையாடிக்கிட்டு இருக்க, போதுவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவங்க அம்மா அவனை கூப்பிட்டாங்க. மீக்கு பயந்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட போயிட்டான். அவனும் அவங்க அம்மா கூட வீட்டுக்கு கிளம்பவும் செஞ்சிட்டான். அவன் அவங்க அம்மா கூட வீட்டுக்கு வரும்போது ரொம்ப அமைதியாகவே இருந்தான். அதை பார்த்த அவங்க அம்மா, கண்ணா மீக்கு நீ ஏன்பா ரொம்ப அமைதியாக இருக்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டாங்க. மீக்கு பயந்துக்கிட்டே நடந்த எல்லாத்தையும் அவனோட அம்மா கிட்ட சொன்னான். உடனே அவங்க அம்மா, மீக்கு நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட கண்ணா, நீ அதை துரத்துனது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடிபட்டதை பார்த்தும் அதுக்கு உதவி செய்யாமல் இப்படி ஏன் கூட வந்துட்டியே, இது ரொம்ப பெரிய தவறு, வா நம்ம போய் அந்த அணிலுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு அவனை மறுபடியும் அவங்க அம்மா பார்க்குக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்கே அவங்க அணிலை போய் பார்த்தாங்க. அது ரொம்ப சோர்வாக இருந்தது. அதுக்கு நிறைய அடியும் பட்டிருந்தது. உடனே அவங்க அம்மா அதுக்கு முதலுதவி செஞ்சாங்க. அப்புறம் அதை பக்கத்தில் இருக்க பெட்ஸ் கேருக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கு மருந்தும் போட்டாங்க. அந்த அணிலுக்கு தன்னால் தான் இப்படி ஆனது அப்படின்னு மீக்கு ரொம்பவே வருத்தப்பட்டான். ரொம்ப அமைதியாகவும் ஆயிட்டான். அப்புறம் அந்த அணிலை அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. மீக்கு அந்த அணிலை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டான். அப்போ தான் அவன் ஒரு உண்மையை உணர்ந்தான். நம்மளோட சந்தோஷத்துக்காண்டி பண்ணுற குறும்புத்தனத்தால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய தொந்தரவாக இருக்குது அப்படின்ற உண்மையை அவன் அப்போ உணர்ந்துக்கிட்டான். அன்னையிலிருந்து அவன் குறும்புத்தனம் பண்ணுறதே இல்லை. அவனோட இந்த மாற்றம் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது. கூடவே பக்கத்திலே இருந்து அந்த அணிலை பார்த்துக்கிட்டனால இந்த அணிலும் இப்போ மீக்குவுக்கு ஒரு நண்பனாக மாறிடுச்சு. ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமா விளையாடிக்கிட்டே என்ஜாய் பண்ணாங்க. குழந்தைகளா பார்த்தீங்களா, மீக்கு அவனோட குறும்புத்தனத்தை எல்லாம் விட்டனால தான் அணில் அவனுக்கு ஃப்ரெண்டாக மாறுச்சு. நீங்களும் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாய் சுட்டீஸ்.